வெல்கம் டு கோம்ஸ் கிச்சன். வாங்க, நல்லா சமைக்கலாம், நல்லா சாப்பிட்லாம். நாம் இன்றைக்கி கிச்சனில் ஒரு மூணு முக்கியமான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம், பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, நம்ம கத்திரிக்காய் காரக்குழம்பு செய்யும்போது கத்திரிக்காயை இந்த மாதிரி நாலாக வகுந்து செய்வோம். இப்படி நாலாக வகுந்து குழம்புல போடும்போது குழம்புல இருக்கிற மசாலெலாம் காயில் இறங்கி சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த காயை வந்து நம்ம போட்டு வதக்கும்போது இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடும். அதுக்காக என்ன செய்யலான்னா, கத்திரிக்காய் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பி ஆப்போசிட் சைடில் ரெண்டாக கீறிக்கலாம். அப்போ வந்து கத்திரிக்காய் நாளாக கீறின மாதிரியும் இருக்கும், நமக்கு குழம்புல எவ்வளோ வதக்குனாலும் கத்திரிக்காய் உடஞ்சி வராது. இங்கே பாருங்கள், இந்த பக்கம் ரெண்டு, அந்த பக்கம் ரெண்டு, கத்திரிக்காய்க்குள்ளே மசாலா நல்லா இறங்கிடும். எவ்வளோ வதக்குனாலும் கத்திரிக்காய் பிரியாது. டிப் நம்பர் டூ என்னென்னா, இப்போ நம்ம வந்து கேஸ் ஸ்டவ்லாம் க்ளீன் பண்ணும்போது இந்த பர்னரில் தண்ணி கட்டாயம் பட்டு அடுப்பு எரியறதுக்கு சிரமமாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி ஏதாவது ஒரு மூடி அல்லது கிண்ணத்தை எடுத்து வச்சுட்டு, இப்போ நம்ம எவ்வளோ தான் தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணாலும் பர்னருக்குள்ளே தண்ணி எதுவுமே போகாது. இல்லைன்னா பர்னர் எடுத்துட்டாலும் அதுக்குள்ளே தண்ணி போனாலும் பிரச்சனை தான், பர்னரோட ஓட்டக்குள்ளே தண்ணி போனாலும் பிரச்சனை தான். இந்த மாதிரி ஒரு மூடி அல்லது இதுக்கு சரியான ஒரு கிண்ணம் எடுத்து பர்னரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா தேய்ச்சி கழுவி தேய்ச்சிட்டு எப்பயும் போல் தண்ணி ஊற்றி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அப்போ பர்னருக்கு எந்த தண்ணியும் படாமல் பர்னர் நீட்டாக இருக்கும். அடுத்து நீங்கள் கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணும்போது இந்த டிப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், பர்னர் எதுவும் நனையாமல் இருக்குது. அடுத்து டிப் நம்பர் த்ரீ என்னென்னா, கோதுமை மாவு தோசை ஊற்றும்போது நிறைய பேருக்கு தோசை சரியாக வராது, பிஞ்சு பிஞ்சு போயிடும். அதுக்காக இந்த மாவு வந்து நல்லா கரைச்சிட்டு ஒரு காமன் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து ஊற்றும்போது இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஊற்ற வருதுன்னு. இது நல்ல பேப்பர் ரோஸ்ட் மாதிரி நம்ம எந்த அளவுக்கு வேணாலும் ஊற்றிக்கலாம், நல்லா மெல்லிசாக வரும், எதுவுமே உடஞ்சி வராது. கோதுமை தோசை ஊற்றுறது தான் நிறைய பேருக்கு ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு கால் மணி நேரம் மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இந்த தோசையை ஊற்றி பாருங்கள். இந்த தோசை ஊற்றுறக்கே நல்லா ஆசையாக இருக்கும், அந்த மாதிரி வரும். நம்ம எவ்வளோ மெல்லிசாக வேணாலும் இந்த தோசையை ஊற்றி எடுத்துக்கலாம். மேலே லைட்டாக எண்ணெய் தூவி விட்டு நம்ம எப்பயும் போல் எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ மெல்லிசாக கல்லை ஒட்டாமல் எப்படி வருதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி தோசை ஊற்றும்போது கோதுமை தோசை பிடிக்காதவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ சாப்பிட்டா இந்த தோசை இருக்குன்னு. இந்த டிப்பு வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.